வணக்கம் போல இன்னைக்கும் வெல்கம் பேக். யூ ஆர் லிசனிங் டு மசாலா காஃபி யுவர் தமிழ் எஃப்எம். நம்ம ஹிந்துகாரான விஷ்ணுவின் வேடத்துல தோனி இருப்பது போன்ற ஃப்ரண்ட் பேஜ் பிசினஸ் டுடே வார இதழில வந்திருந்தது. இந்த மேகசின்ல வந்த ஃப்ரண்ட் பேஜ் இந்துக்களின் மனதை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆந்திராவின் அனந்தபூர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குல சம்பந்தமே இல்லாத தோனிக்கு அனந்தபூர் நீதிமன்றம் ஜாமீன்ல வெளிவராத மாதிரி ஒரு கைதி வாரண்ட ரீசெண்டா பிறப்பிச்சிருந்தாங்க. இது தொடர்பான விசாரணை அனந்தபூர் நீதிமன்றத்துல கீதவாணி நீதிபதியின் முன்னிலையில நடந்தது. அப்ப தோனி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தோனிக்கு எதிராக அனுப்பப்பட்ட வாரண்ட் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. தோனிக்கு ஆதரவா இன்னொரு வழக்கறிஞர் தானாவே முன் வந்து தோனி ஆஸ்திரேலியால விளையாடிட்டு இருக்காரு இந்திய அணிக்காக அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீதிபதி அவர்கள் தோனிக்கு எதிராக ஜாமீன்ல வெளிவர முடியாத கைதி வாரண்டை திரும்பவும் பெற்றுக்கொண்டாங்க. இப்படி தோனிக்கு நான் அவைலபிள் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்த நியூஸ் சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் எல்லாம் பயங்கர பரபரப்பா ஆயிருச்சு. ரீசெண்ட் ஒரு போட்டோகிராஃப் பார்த்தேன், அதுல மோடி அவர்கள் சரஸ்வதி போட்டோகிராப்ல அவரோட ஃபேஸ் இம்ப்ரிண்ட் பண்ணிருந்தாங்க. எப்படி தோனிய விஷ்ணு போட்டோல போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரியே தோனிக்கு அரசு வாரன் கொடுக்கறீங்க, எங்க மோடிக்கு அரசு வாரன் கொடுங்க பாப்போம் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருந்தாங்க. இந்த மேட்டருக்கு என்ன முடிவு அப்படிங்கறது தோனி ஆஸ்திரேலியால இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த நியூஸ் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, நீங்க அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஹாப்பியா ஜாலியா எக்ஸ்ட்ராடினரியா கேட்டு இருக்க ஷோ மசாலா காஃபி இன் யுவர் தமிழ் எஃப்எம். ரீசெண்டா ஒரு டெலிவிஷன் சேனல் சிவகார்த்திகேயனை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அந்த இன்டர்வியூ எது சம்பந்தப்பட்டதுன்னா அவரோட ரீசென்ட் ரிலீஸ் ரஜினி முருகன் படத்தோட இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூல என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்ற பாட்டை பத்தி ஏதோ கேள்விகள்லாம் சிவகார்த்திகேயன் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் அந்த என்னமா இப்படி பண்றீங்களேமா போலீஸ் கூப்பிடுவேன் அப்படின்ற டாக்லைனுக்கு சொந்தக்காரங்க நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் தான். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜி தமிழ் ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ரியாலிட்டி ஷோல அவங்க அதிகம் யூஸ் பண்ற வார்த்தைகள் என்னமா இப்படி பண்றீங்களேமா போலீஸ் கூப்பிடுவேன் அப்படிங்கிறது தான். சோ அது அவங்க டாக்லைனாவே அமைஞ்சிருச்சு. சோ அத பத்தி சிவகார்த்திகேயன் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் டிவில ராமரும் சிரிச்சா போச்சு டீமும் பண்ண ஸ்பூஃப்னாலதான் நாங்க இந்த பாடல் எழுதுற ஐடியாக்கே வந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மேட்டர் எப்படியோ லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் காதுக்கு போயிட்டு இருக்கோ இல்ல அவங்களே இன்டர்வியூ பார்த்தாங்களோ என்னவோ, அதுல கடுப்பான அவங்க அவங்களோட மைக்ரோ பிளாகிங் பேஜ்ல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. அதாவது சிவகார்த்திகேயனோட இன்டர்வியூல அவர் ராமரன் சிரிச்சா போச்சு டீம் பண்ண ஸ்பூஃப்ல தான் நாங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனா அதோட ஒரிஜினல் கிரெடிட் என்னதான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பூஃப் அதோட லிமிட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணிருச்சு, இது நீங்க உங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி என்ன மார்க் பண்ணவங்களை கிரெடிட் பண்றீங்க அப்படின்னு வேற ரொம்ப கோபமா ஆவேசமா அவங்களோட மைக்ரோ பிளாகிங் சைட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கிரெடிட்ஸ் ஒரிஜினலா சொன்ன எனக்கு கொடுத்துட்டாக்கா நான் ரைட்ஸ் கேட்டு சண்டை போடுவேன் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அது மட்டும் இல்லாம டோன்ட் வரி சிவகார்த்திகேயன் ஐ ஹவ் பெட்டர் திங்ஸ் டு டூ அப்படின்னு வேற அவங்க மைக்ரோ பிளாகிங் சைட்ல போட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் கொஞ்ச நாளாவே சும்மா இல்லாம நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டே வராரு. இத பத்தி எல்லாம் நம்ம யோசிக்காம ரெண்டு சூப்பரான பாட்டை கேட்டு வந்துடலாம். நீ கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி யுவர் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கிறது உங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம். இந்த ஷோ மசாலா காஃபி அண்ட் நான் உங்க காயத்ரி. தமிழ் சினிமால மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகி இப்ப ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா மாறி இருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். அவரோட நடிப்புல வெளியான டார்லிங், த்ரிஷாலனா, நயன்தாரா சக்க போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு படத்தை தொடர்ந்து அவருக்கு எக்கச்சக்க பட வாய்ப்புகள் குவிஞ்சுகிட்டு இருக்காமா. இந்த நிலையில டார்லிங் படம் இயக்குனரோட இன்னொரு படத்துல ஜிவி பிரகாஷ் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. படத்தோட தலைப்பு, ஃபர்ஸ்ட் லுக், போஸ்டர் இதெல்லாம் ரீசெண்டா வெளியாயிருக்கு. இந்த படத்துக்கு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்க போறதா நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமா நம்ம ஜிவி பிரகாஷ் நம்ம சூப்பர் ஸ்டாரை போய் மீட் பண்ணிருக்காரு. அது ஏன்னா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ற தலைப்பு நம்ம பாட்ஷா படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் பேசுற டயலாக் ஆமா. சோ இந்த காப்பிரைட் இஷ்யூ, பேட்டன்ட் இஷ்யூ எல்லாம் வந்துடக்கூடாது இல்லையா, சோ அதனால போய் மீட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் தான் வைக்க போறாங்களா அப்படிங்கறது இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியில
வரல, ஆனா இந்த டைட்டில் வைக்க போறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ற விதமா நம்ம ஜிவி பிரகாஷும் படத்தோட டைரக்டர் சாம் ஆண்டனும் எந்திரன் 2.0 ஷூட்டிங்ல இருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி போட்டோகிராஃப் தான் எடுத்திருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிற எந்திரன் 2.0 இப்ப நம்ம ஜிவி பிரகாஷ் நடிக்கிற சோ கால்ட் மூவி எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்னன்னா ரெண்டுத்தையுமே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்ப எல்லாம் மியூசிக்கை விட நடிப்புல அதிகமா ஆர்வம் காட்டுற ஜிவி பிரகாஷ்க்கு டெடிகேட் பண்ற விதமா இப்ப ரெண்டு சூப்பர் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி இன் யுவர்ஸ் தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஹாப்பியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி இன் யுவர்ஸ் தமிழ் FM. இப்போ இந்த செக்மெண்ட்ல நான் யார பத்தி பேச போறேன்னா, அம்மா. அம்மா அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது? நாய், பூனை, குரங்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அம்மா. பிடிக்கலன்னா வந்து அடிச்சு பிடிக்க வைப்பாங்க. எஸ், இப்ப ரீசெண்டா நம்ம அம்மா ஒரு பயங்கரமான புரட்சி ஏற்படுத்தினாங்க. அம்மானோட நீங்க உங்க அம்மாவையும் இல்ல எங்க அம்மாவும் நினைச்சிடாதீங்க, நம்ம அம்மாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். மக்களுக்கு வந்து நிவாரண நிதியை வாட்ஸ்அப்லயே வந்து கன்வே பண்ணாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான உலகளாவிய சாதனைன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சாதனைய வெறும் நம்ம அம்மாவால மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பிரம்மாண்ட சாதனையை தொடர்ந்து இப்ப ஒரு சாதனை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா அம்மா கால் சென்டர், அம்மா டிஃபன் சென்டர், அம்மா வாட்டர் பாட்டில், அம்மா டாஸ்மார்க். ஓ சாரி, இன்னும் டாஸ்மார்க் அவங்க பேர் வைக்கலையா? அந்த கேட்டகரியில இப்ப அம்மா கால் சென்டர் அப்படின்னு ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப்ல அம்மா அமிச்ச மெசேஜுக்கு கிட்டத்தட்ட 50 crore செலவு பண்ணதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. 50 crore செலவாயிருக்கும். எனக்கு கடலூர்ல 4 உப்புமா கிண்டி போட்டு 40 crore செலவாச்சுன்னு சொன்னவங்க தானே, சோ ஆயிருக்கும் 50 crore. வெள்ள நிவாரணம் கிடைக்குது கழுதை, நம்ம கால் சென்டர் பத்தி பேசுவோம். இந்த கால் சென்டர் எதுக்காக ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கு பிரத்யேகமா 24/7 அவங்களோட குறைகளை தீர்க்கறதுக்காக தான் இந்த கால் சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. எப்படி ஒரு கால் சென்டர் மூலமா அவங்க குறைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட், இந்த கால் சென்டர்ல நீங்க கட்டணமே இல்லாம கால் பண்ணலாம். அதாவது எந்த நம்பர் அழைக்கணும் அப்படின்னா 1100, அதனால 1100 நீங்க கேட்கலாம். ஆமா, இதுக்கு முன்னாடி 100, 108, 104 அப்படிதான் நம்பர் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த அதிமுக ஆட்சியில நம்ம மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்ததை காமிக்கிறதுக்காக 3 digit-ல் இருந்து 4 digit-க்கு வந்து மாறியிருக்காங்க. இது ரொம்ப பெருமையான விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த கால் சென்டருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா 24 மணி நேரத்துல 23 மணி இல்ல 23.5 நேரம் வந்து கால் பிஸி அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கும். ஆனா அதை கேட்டு நீங்க எல்லாம் தளர்ந்து போயிடக்கூடாது. கஜினி முகமது மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க லைன் எடுக்கிற வரைக்கும். இதுதான் நம்ம அம்மாவோட புது கால் சென்டர் திட்டம். இந்த கால் சென்டர் திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துறதுக்காக வந்து முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஓ, இந்த கேப்ல நீங்க 2 பாட்டு இல்ல 20,000 இல்ல 20 crore பாட்டு கூட நீங்க கேட்கலாம். சரி, கேட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இது தமிழுக்கு வந்த சோதனையா வேதனையான்னு எனக்கு தெரியல. அது அவங்க டப்பிங் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் நினைக்கிறேன். சோ தானே டப்பிங் பேச முடிவெடுத்ததுனால தமிழா வந்து ஒரு புதுமை பெண்ணா மாறி இருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்லல, நாங்க தான் சொல்றோம். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க டப்பிங் பேசணுமா வேணாமா அப்படிங்கறது ஆடியன்ஸ் முடிவு பண்ணுவாங்க. எப்படி ஸ்ருதி ஹாசனுக்கா வேதாளம் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பேசிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல டைரக்டர்லயே தாங்க முடியாம வேற யாரும் டப்பிங் பேசிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்படி நார்த் இந்தியால இருந்து வந்து எங்க தமிழை வாழ வைக்கிற அனைத்து ஹீரோயின்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு இப்ப அவங்களுக்காக 2 சூப்பரான பாடலையும் நாங்க பிளே பண்ண போறோம். ஹர ஹர மகாதேவோ.
வெல்கம் பேக். யூஆர் லிசனிங் டு மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். இப்ப ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது யாருக்காகனா செல்ஃபி ஃப்ரீக்ஸ். போற இடம், வர இடம், டாய்லெட், பாத்ரூம் இதெல்லாம் கூட விட்டு வைக்காம எல்லா இடங்கள்லயும் செல்ஃபி எடுக்கிறவங்களுக்காக தான் இந்த நியூஸ். என்னன்னா, இந்தியாலதான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செல்ஃபி டெத் இருக்காமா. செல்ஃபி டெத்னா நீங்க எடுக்கிற போட்டோ பார்த்து அடுத்தவங்க சாவறாங்களே, அது கிடையாதுங்க. போன வருஷம் ஜனவரி மாசம் 3 பசங்க வேகமா வர ட்ரெயினுக்கு முடி செல்ஃபி எடுக்கிறோம்னு டிராக்ல கால் தவறி விழுந்து செத்து போயிட்டாங்க. 7 பேர் போட்ல நின்னு செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டை கவுத்தி விட்டு 7 பேரும் தண்ணில முங்கி ஊதிட்டாங்க. அதே மாதிரியே தமிழ்நாடுலயோ, எஸ் இதுல நம்ம ஆளுங்க எப்படி இல்லாம இருப்பாங்க, கரெக்ட். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் செல்ஃபி எடுக்கிறன்ற பேர்ல கொல்லி ஹில்ஸ்ல கால் தவறி மலையில இருந்து கீழே விழுந்து அவனும் போயிட்டான். இது மட்டும் இல்லாம போன வருஷம் நவம்பர் மாசம் 2 பேரு குஜராத்ல நர்மதா ஆத்து பக்கம் நின்னு செல்ஃபி எடுக்க போனவங்க ஆத்தோடயே போயிட்டாங்க. இதனால இப்ப வந்து மும்பை போலீஸ் என்ன அச்சுறுத்திருக்காங்கன்னா, டேஞ்சரஸான இடங்கள், மலை குன்றுகள், அப்புறம் இந்த ஆத்து ஓரம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் செல்ஃபி இஸ் நாட் அலவுடுன்னு போர்டு வைக்க போறாங்களா. இதுல நாங்க என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்னா, எங்க நிக்கிறோம், இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையா செல்ஃபி எடுத்து உயிரை காப்பாத்திக்கோங்க. இந்த செக்மெண்ட்ல நம்ம செல்ஃபிய பத்தி பேசுறதுனால இந்த செல்ஃபி ஃப்ரீக்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான செல்ஃபி பாட்டே போட்டுடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் அப்படின்னா வாங்க திரும்பி. ஓகே, வாங்க திரும்பி. இது உங்க மசாலா காஃபி நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. சிம்பு நயன்தாரா இவங்க நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் இது நம்ம ஆளு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, ஆனா படம் இனி ரிலீஸ் ஆன பாடு இல்ல. நம்ம ஒருவேளை இந்த வாழ் படம் மாதிரியே 2014 ரிலீஸ் ஆகுது, 2015 ரிலீஸ் ஆகுது, 16 ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்களே, ஒருவேளை அந்த கேட்டகரியில இந்த படம் வருமானு தெரியல. ஆனா இந்த பிப்ரவரியில கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆயிரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் உரிமையா தென்னாண்டால் பிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா நிறைய மூவிஸ் இந்த தென்னாண்டால் பிலிம்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல வெளியான கதக்களி படத்தை கூட தென்னாண்டால் பிலிம்ஸ் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கதக்களி அப்படின்னு சொன்னே கதக்களி பத்தி ஒரு வார்த்தை கண்டிப்பா பேசியே ஆகணும். கதக்களி படத்துல ஒரு புதுமையான விஷயத்த பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, படத்துல ட்விஸ்ட் இருக்கும் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா ட்விஸ்ட் கூட ஒரு படத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? No, never. Yes. அந்த மாதிரி ஒரு புதுமையான படத்தை தான் எடுத்திருக்காங்க. சோ ட்விஸ்டே படமா இருக்கு அந்த கதக்களி படத்தையும் தென்னாண்டால் பிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ரசிகர்களிடையே வந்து பயங்கர வரவேற்பை கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பொய்யையும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அரண்மனை 2 ரிலீஸையும் நம்ம தென்னாண்டால் பிலிம்ஸ் தான் பண்ண போறாங்க. சிம்பு, நயன்தாரா, சூரி, ஆண்ட்ரியா, ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் நடிக்கிற இது நம்ம ஆளு படம் ஆகுது. வாழ் மாதிரி ஜவ்வ இழுக்காம சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும். இந்த டீமுக்கும் ஒரு சூப்பர் பாட்டை நம்ம டெடிகேட் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி நியூஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். இது வரைக்கும் சொல்லாத ஒரு சூப்பர் ஹாப்பி நியூஸ் தான் இப்ப சொல்ல போறேன். அது என்னன்னா, நான் கிளம்புற டைம் வந்தாச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு. எஸ். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால www.ustamilfm.com போய் ரெக்வெஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்களுக்கு நீங்க போஸ்ட் பண்ணலாம். நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா எங்க ஷோ நாங்க இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நினைக்கிறோம். சோ கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம எங்க யுஎஸ் தமிழ் எஃப்எம் Facebook பேஜ் லைக் பண்றது மூலமா எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ நாளைக்கு உங்களை சூப்பரா இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை. யூஆர் லிசனிங் டு மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.